நபியிடத்திலே ஒரு வாலிபர் வந்து அனுமதி கேட்கிறார் விபச்சாரத்திற்கு. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எழுந்து சொன்னார்கள், உன் தாயோடு செய்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் செல். யா ரசூலல்லாஹ், தாயோடு ஒரு மகன் விபச்சாரம் செய்வானா? அப்படியா? உன் சகோதரியோடு செல். சகோதரியோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வானா? உன் சாட்சியோடு செல், உன் மாமியோடு செல். அவர் கேட்டார், ரசூலுல்லாஹ் என்ன பேசுகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொருவரின் தாய், இன்னொருவரின் மனைவி, இன்னொருவரின் மகள், இன்னொருவரின் சகோதரி. எப்படி உன் சகோதரியிடத்தில், உன் தாயிடத்தில், உன் சாட்சியிடத்தில், உன் குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்தில் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அநீதம் செய்வதை நீ பயப்படுவாயோ, அதுபோல் அந்த பெண்ணும் இன்னொரு தந்தைக்கு பிறந்த குழந்தை, இன்னொரு கணவனின் மனைவி, இன்னொரு சகோதரனின் சகோதரி, அவர்களுக்கு அநீதம் செய்வதை எப்படி விரும்புவாய்? இந்த பார்வையோடு பார். பெண்ணை ஒரு கண்ணியமுள்ள படைப்பாக கருது, உனக்கு சமமுள்ள படைப்பாக கருது. உனக்கு எந்த உணர்வு இருக்குமோ கண்ணியத்தில், மரியாதையில், அதுபோல் ஒரு பெண்ணை பார். கண்ணியத்தோடு, மகிழ்வோடு, ஒரு கவர்ச்சி பொருளான பார்வையாக உன் பார்வையில் ஒரு பெண்ணை நீ பார்த்துவிட்டால் உன் ஆண்மைக்கு அது இழுக்கு. நபி யூசுப் அதை பார்க்கவில்லை. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, இன்னஹு லா யுஃப்லிஹு அஸ்ஸாலிமூன். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு தரும் இரண்டாவது பாடம்.